செருப்பு மாற்றுவது என்பது சரியானதுதான். ஆனால் கிழவனுக்கு 8 செருப்பும் சிறுவனுக்கு 2 செருப்பும் என்கிற அறிவு வேண்டும். மொழி என்பது சரியானதுதான், ஆனால் அவனவன் மொழியை அவனவன் பேசுகிற உரிமைதான். கடவுள் என்பது உனக்கு சரிதான், ஆனால் அவனவன் கடவுளை அவனவன் பேசுவது போட்டுவதும் அவனவன் உணவை அவனவன் பராமரித்துக் கொள்கிற வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடுதான் திராவிட முன்னேற்ற கழகம் விரும்புகிறது. இந்த நாடு பார்த்த இந்த சமூக நீதியைத்தான் இந்தியா முழுக்க பரப்புவதற்கு திராவிட மாடலின் நாயகன் பெரும் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் கொண்டு போய் சேர்க்கிறார். தம்பி சுரேஷனார் ஆந்திராவை தாண்டாவா யாரு அண்ணன் சிதம்பரம் அண்ணன் சொன்ன ஆந்திராவை தாண்டனா இல்லை என்ற மோடி என்கிற மனிதர் இந்தியாவில் வென்று கொண்டே வருகிறார். ஆம், அது மாய பின்பம். மோடி பதவியேற்றவுடன் நேற்று ஹரியானா காலியாயிருக்கிறது. பஞ்சாபில் அவர்கள் ஆட்சி இல்லை, காஷ்மீரில் அவர்கள் ஆட்சி இல்லை, ராஜஸ்தானில் இப்போதுதான் திருப்பி வென்றிருக்கிறார்கள், பீகாரில் தோற்று வென்றிருக்கிறார்கள், குஜராத்தில் உத்தரப்பிரதேச தலைவர் மத்திய எதிலையுமே அவர்கள் தோற்றுதான் வென்றிருக்கிறார்கள். ஹிட்லர் என்கிற ஒரு பெரிய மனிதன் தான், அவன் பெரிய மூளை விங்கி, அவன் ஒரு மனிதகுல எதிர்ப்பாளன். தன்னுடைய ஜெர்மானிய மொழியும் தன் வெள்ளை இனமும் தான் பெரிய மனம் என்று நம்பி ஊர் முழுக்க சண்டையிலுத்தான். இங்கிலாந்தை வென்றான், பிரான்சை வென்றான், நார்வே வென்றான், துருக்கியை வென்றான். அந்த ஹிட்லர் ரஷ்யாவுக்கு உள்ளே போனான், உள்ளே ஜோசப் ஸ்டாலின் என்ற தலைவனால் வீழ்த்தி முடிக்கப்பட்டான். நரேந்திர மோடி என்கிற ஹிட்லர் உத்தரப்பிரதேசத்தை வென்றிருக்கிறார், குஜராத்தை வென்றிருக்கிறார், பீகாரை வென்றிருக்கிறார். தமிழ்நாட்டுக்குள் வருகிற போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த தத்துவத்தால் வீழ்த்தப்படுகிற நாள் வெகு விரைவில் இல்லை. அன்பு கொண்ட முதலமைச்சருடைய பிறந்த நாளை ஆற தழுவி கொண்டாடுவோம். தமிழ் உள்ளவரை அவர் புகழ் இருக்கட்டும். வாழ்க, நன்றி, வணக்கம்.